உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் படத்துக்கு என்ன ஆச்சு? ஸோ ஏன் ஒரு அப்டேட்டும் இல்லை? ஸோ எப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க? ஸோ இப்படி இவ்வாறான கேள்விகளை வந்து ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்களின் ரசிகர்கள் உலகெங்கும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? ஸோ அந்த படத்துக்கு என்ன ஆச்சு? ஸோ ஏன் ஒரு அப்டேட்டும் இல்லை அப்படின்னு. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிவு தான் இந்த வீடியோ. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் படம் வந்து ஆகஸ்ட் 2020 வந்து ரிலீஸ் ஆகிறது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் அவர்கள், ஹர்பயான் சிங் சார் அவர்கள், ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்கள், சதீஷ் சார் அவர்கள் முக்கிய ரோலில் நடிச்சிருந்தாங்க. முக்கியமாக இந்த படம் வந்து 4 லாங்குவேஜ், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னட, 4 லாங்குவேஜில் டப் செஞ்சு ரிலீஸ் பண்ண இருக்கின்ற படம் ஒன்று. ஸோ இந்த படத்தில் பெரும்பாலும் வந்து ஹர்பயான் சிங் அவர்களுக்கு இது ஒரு அறிமுகம் படம், ஆக்ட்ரஸ் லொஸ்லியா மேம் அவர்களுக்கும் இது ஒரு அறிமுகம் படம், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், ரைட்டர்ஸ், ஸோ இப்படி வந்து பல பேருக்கு இது வந்து ஒரு புதிய அனுபவம், அறிமுகம். ஸோ இந்த படத்தில் இதுதான் வந்து இந்த படத்தில் ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்தில் வேலை செய்வர்களில் மோஸ்ட்லி வந்து ஒரு அறிமுகம், புதுமுகம் அப்படின்னு வச்சுக்கலாம். சூழ்நிலை காரணமாக இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டிய டைமில் வந்து ரிலீஸ் பண்ண முடியலை. ஏன்னா தியேட்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ண தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அது அந்த படக்குழுவினர்களும் நல்லாவே தெரியும். ஸோ பெரிய நடிகர்களின் படங்களை கூட வந்து இந்த ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்களோட ரசிகர்களும் சரி நடிகர்களும் சரி பெரிதும் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ ஏன்னா அந்த ஒரு என்ஜாய் பண்ண ஃபீல், ஸோ மக்களோட சென்றடைகிற ஃபீல், தன்மை, ஸோ அதெல்லாம் வந்து இந்த டிரெக்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கும் டிரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற முடியல பல டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து படக்குழுவினர் திங்க் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் படக்குழுவினர். ஸோ அடுத்த வருடம் 2021 தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களின் படம், தளபதி விஜய் அண்ணா அவர்களின் படம், தலா அஜித் அவர்களின் படம், ஸோ சூர்யா நடப்படம், சிவாஜி என நடப்படம், விஜய் சேதுபதி நடப்படம். ஸோ இப்படி பெரிய நடிகர்களின் பெரிய பட்ஜெட் படங்கள் வந்து அடுத்தடுத்து ரிலீஸாக உள்ளன. ஸோ கிட்டத்தட்ட ஜூன் வரைக்குமே வந்து புக் அப்படின்னு வைக்கலாம். ஸோ பெரிய நடிகர்களின் படங்களோட பெரிய பட்ஜெட் படங்களோட ஒரு சின்ன பட்ஜெட் படம், அறிமுக நடிகர்களின் படம் வந்தால் அந்த படம் வந்து காணாமல் போயிடும். ஸோ அந்த படம் எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் சரி, ஸோ அந்த படத்தோட வீச்சு, சென்றடையும் தன்மை வந்து பயங்கரமாக குறைஞ்சிடும். ஸோ இதெல்லாம் காரணமாக வச்சுக்கொண்டு படக்குழுவினர் வந்து காத்திருக்கின்றார்கள். ஏன்னா ஒரு படம், அதுவும் முதலாவது படம் தோத்துது அப்படின்னாலே ஸோ தொடர்ந்து நிலைத்து நிற்பது என்பது ரொம்ப ரொம்ப கடினம், எந்த சினிமாவில் வந்து எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி. ஸோ அதெல்லாம் சூழ்நிலையில் வந்து அவங்க கருத்தில் கொண்டு வந்து காத்திருக்கின்றார்கள். மோஸ்ட்லி இந்த படம் வந்து இந்த படத்துக்கான அப்டேட் வந்து ஸோ ஏப்ரல் அல்லது ஃபெப்ரவரி அப்படி வெளியிடுவார்கள். ஸோ அதுக்கப்புறம் அகெயின் வந்து டீசர், ட்ரெய்லர் எல்லாம் வெளியிட்டு இந்த படத்தை வந்து மே அல்லது ஜூன் அப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. எனது கணிப்பு இது. ஸோ பொறுத்திருப்போம். ஸோ நம்ம வந்து அவசரப்பட்டு ஒரு காரியத்தை கெடுக்கிறத விட பொறுத்து இருந்து ஒரு சக்ஸஸை அனுபவிக்கிறது தான் ஒரு சிறந்தது அப்படின்னு எனது கருத்து. ஸோ காத்திருப்போம். ஸோ அதான் இந்த பதிவு. நன்றி.